வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு அழைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால் மற்றும் பால் பொருட்கள் மதிப்பு கூட்டல் இலவச பயிற்சி வகுப்பு இதாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த மதிப்பு கூட்டலையோ அதோட நன்மைகளையோ மக்களோ விவசாயிகளோ நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கிறவங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு செய்தித்தாள்களில் பூக்களுக்கு சரியான விலை கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பறிக்காமல் வந்து விட்டுட்டாங்கிற மாதிரி வரும். அதே போல் தக்காளிக்கு சரியாக விலை கிடைக்காதனால வந்து விவசாயிகள் விரக்தியில் வந்து ரோட்டில் போட்டு கொட்டுறாங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய செய்திகள் வந்து நம்ம படிப்போம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இந்த மதிப்பு கூட்டலை கற்றுக்கிட்டா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய முடியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி நஷ்டம் அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அவரோட விளைவித்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறைந்த விலையில் கேட்டால் கூட கொடுத்து தான் ஆகணும். இந்த நிர்பந்தத்தை மாற்றுறதுக்கு சில வழிகள் இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியே வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக மாற்றிட்டோம்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-6 மாதம் வரைக்கும் கிடையாது. பவுடராக மாற்றி நம்ம நிறைய வீடுகளுக்கு கூட அதை சப்ளை பண்ண முடியும். நம்ம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டல் வந்து இருக்குங்க. இப்போ இது போல் ஒரு மதிப்பு கூட்டல் பயிற்சி தான் இந்த பாலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இது போல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட்சன், அமுல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தோட ஆவின் பாலகத்திலே நீங்கள் போனீங்கன்னா நிறைய வகையான பால் பொருட்கள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பிராண்டாக மாறணும்னா நிச்சயமாக இது போல் பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க. பயிற்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து நீ உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நிறையா பொருட்கள் வந்து பாலில் இருந்து மதிப்பு கூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தயிர், வெண்ணெய், நெய்யின்னு நிறையா பொருட்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் மதிப்பு கூட்டின பொருட்கள்லேருந்து அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த பால் பவுடர் இது போல் சில இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தயாரிப்பாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து இப்படி வந்து மதிப்பு கூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இது போல் மதிப்பு கூட்டல் நீங்கள் கற்றுக்கிறதும் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து இதில் கலந்துக்கோங்க. அதே போல் எதிர்காலத்தில் கறவை மாடு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலந்துக்கிறது நிச்சயமாக வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கோங்க. ஏன்னா கறவை மாடு தொழில் பண்ணி அப்படியே நீங்கள் மதிப்பு கூட்டினீங்கன்னா நல்ல விதத்தில் லாபம் கிடைக்கும். நீங்கள் வேற யார்ட்டையும் ஒருத்தங்கிட்ட பால் வாங்கி மதிப்பு கூட்டுறத கூட இது உங்களுக்கு பெட்டராக இருக்கோங்க. இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு அவசியம். அதனால் தொலைபேசி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பால் பொருட்கள் மதிப்பு கூட்டல் இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவண்ணாமலை. நடைபெறும் நாள் ஏப்ரல் 28, 2020. தொலைபேசி எண் 9141715205677. இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. கருத்துக்களை ஏதாவது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் செய்திகள் தொடரும். நன்றி.